அடுத்ததாக நம்மூர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கொடைக்கானலில் வனத்துறை வேட்டை தடுப்பு காவலராக பணிபுரியும் விஜய் என்பவருக்கு நிலத்தகராறில் கத்தி குத்து விழுந்துள்ளது. விஜயின் சித்தப்பா மகன் ஆகாஷ், அவரது நண்பர்களான மதுரையைச் சேர்ந்த டொமினிக், கிஷோர்குமார், சரண்குமார் ஆகியோருடன் சேர்ந்து இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார். இவர்களில் சரண்குமார் என்பவரை தவிர மற்ற மூவரையும் பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த கொடைக்கானல் போலீசார் மூவரையும் கைது செய்ததோடு தப்பி ஓடியவரை தேடி வருகின்றனர். திருத்தணி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக கோரமங்கலம் ஏரியின் மதகு உடைந்து குடியிருப்பு பகுதியை நீர் சூழ்ந்துள்ளது. பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஊராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நீர் வெளியேறுவது தற்காலிகமாக அடைக்கப்பட்டது. ஆனால் மதகு பகுதியில் கசிவு அதிகரித்ததால் ஊருக்குள் வெள்ளம் புகும் அபாயம் ஏற்பட்டது. இதனால் கிராம இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் இணைந்து மணல் மூட்டைகளை கொண்டு கசிவு அதிகரிக்காமல் அடைத்தனர். இந்நிலையில் ஏரியிலிருந்து கசிவு ஏற்படுவது குறித்து பொதுப்பணித்துறைக்கு புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். நாகர்கோயிலில் டீக்கடையில் 8,000 ரூபாய் கொள்ளையடித்தவர் சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மோசஸ் என்பவரின் டீக்கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை உடைத்து கடையிலிருந்த 8,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வடசேரி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்த நிலையில் நெடுமங்காடு பகுதியைச் சேர்ந்த விஜயன் என்பவரை சந்தேகத்தின் பேரில் விசாரித்துள்ளனர். இதில் விஜயன்தான் திருடினார் என்பதும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனா்.